சாப்பாடு பிரியர்களுக்கும் அந்த சாப்பாடு ராமர்களுக்கும் வணக்கம். வணக்கம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் 100 பழ சுளைகளை சாப்பிட்ருக்கோம், ஆளுக்கு 25 இருபது ஜாப் பாயில் சாப்பிட்ருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 54 இட்லி சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ஆளுக்கு 11 காடை சாப்பிட்றோம். இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறது பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. எனக்கு 2.5 கிலோ, அப்பாவுக்கு 2.5 கிலோ, மொத்தம் 5 கிலோ. எவ்வளோ நேரத்தில் சாப்பிடுவோம் அப்படின்னு பார்ப்போம். நார்மலாக ஒரு 2.5 கிலோ, ஒரு 2லேருந்து ஒரு 3 பேர் வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இன்றைக்கி ஆளுக்கு 2.5 கிலோ சாப்பிட போகிறோம். சரி வாங்க பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றோம் அப்படின்றத பார்ப்போம். ரெடி, 3, 2, 1, ஸ்டார்ட். Thank you.
சாப்பிட்டு முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ கட் ஆயிடுச்சு. கரெக்டாக 17:37 நானும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 2 கிலோ பிரியாணி நான் முடிச்சிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ இன்றைக்கி முடிக்கிறதுக்கு 17:37 ஆயிருக்கு. எனக்கு வந்து 8:35 ஆச்சு. அதனால் சாப்பாட்டு ராமர்கள் மாதிரி அள்ளி அள்ளி விட்டலாம். மறுபடி 10 கூட இன்னும் ஒரு பிளேட் கூட வாங்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தது. எலும்பு கறி கொஞ்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் ஒன்றா சாப்பிட்ருப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிட முயற்சி பண்ணுங்க, ஆனால் வீட்லேயே செய்யுங்க. வெளியில் போட்டால் அந்த மசாலா மிளகாலாம் அதிகமாக போட்டாங்கன்னா பயிர் அடிச்சு வந்து ஜீரணாகாமல் போயிடும். நீங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பாருங்கள். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 கிலோவில் நிறையா பீஸ்லாம் இருந்தாலும் அப்படியே மெல்ல மெல்ல சோ சோ சோம் போச்சு, கரெக்டாக ரொம்ப கெண்டாக இருந்து போயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் சாப்பிட்றீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு என்னென்ன சேலஞ்சு நாங்கள் பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட் கூடிய சீக்கிரமே ரிப்ளை கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சாப்பாடு ராமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சதரிக்குமார். உங்கள் பற்றி